ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்னாக் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அது வந்து என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய சேனல் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன் நம்மளுக்கு சேனலுக்கு வந்து ஜிமெயில்ஸ்க்கு வரும். ஸோ அதனால் வந்து அதை கிளிக் பண்ணுறதுனால தான் நம்மளோட சேனல் வந்து ஆக் ஆகுது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து என்ன தான் உண்மையாக இருந்தாலும், ஸோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் நம்ம வந்து பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் வந்து நடக்குது. ஸோ அது என்ன தவறுன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், ஸோ என்னடா மூஞ்சல் முகாகையில் வரைஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்க. ஸோ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? ஸோ நெக்ஸ்ட் டைம் வெட்டால் எந்த மாதிரி ஒரு கட்டிங் வெட்டலாம் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்கள் விருப்பப்படி வெட்டுறேன். ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் காமெடியெல்லாம் சொல்லி விட்றாதீங்க. ஸோ நம்ம ஸ்டைலில் வந்து வெட்டலாம் அந்த மாதிரி வந்து சொல்லி விடுங்க. ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம்னா, ஒரு அவேர்னஸ்ஸான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொமோஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு வர ஜிஎம்எஸ்ஸை ப்ரொமோஷன்ஸ் கிளிக் பண்ணுறதுனால வர ஹேக்கிங் பற்றி பார்க்க போகிறதில்ல. ஸோ இது வந்து ஆப் மாதிரி. ஸோ எப்படி விட்னோன்னு ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஒரு தகவல் வந்து நான் வந்து எங்கே வந்து பார்த்தேன்னா, டெலகிராமில் தான் வந்து பார்த்தேன். ஸோ டெலகிராமில் சம் ஸ்க்ரீன்ஷாட்டு அது மட்டும் இல்லாமல் மெசேஜ் ப்ரூஃபு எல்லாமே காட்டியிருந்தாங்க. ஸோ அது வந்து வேறு குரூப். ஸோ அது வந்து ஹேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு குரூப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே காட்டியிருந்தாங்க. ஸோ நான் முடிஞ்சா, ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து எவ்வளோ நேரம் வச்சுருப்பாங்கன்னு தெரில. ஸோ இந்த வீடியோ எடுத்துட்டு தான் ஸோ நான் போய் அங்கே போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ நான் முடிஞ்சால் எடிட்டிங்கில் இங்கே வந்து சைடில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஆப் அவங்க வந்து மெயினாக வந்து சொல்லியிருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்னோ. ஸோ விட்னோன்னு ஒரு ஆப். ஸோ அந்த ஆப்போட ஐக்கான் வந்து நான் கன்ஃபார்மாக இந்த சைடில் வந்து கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிமெயிலில், அது பார்த்திங்கன்னா ஜிமெயிலில் லாகின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ லாகின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை முடிஞ்சிருக்கோம், இல்லை அந்த ஆப் வந்து போர் அடிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த ஆப் வந்து டெலீட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ டெலீட் பண்ணுறதுனால அந்த ஆப் வந்து நம்ம ஃபோன்லேருந்து மட்டுமே அன்இன்ஸ்டால் ஆகுமே தவிர நம்ம கூகுள் அக்கௌண்ட்லேருந்து எதுவுமே ரிமூவ் ஆகாது. ஸோ நம்ம நம்மளோட அக்கௌண்ட் வந்து அங்கே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடிருப்போம். ஸோ அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் போட்டு லாகின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம என்ன தான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் டெலீட் பண்ணிட்டாலும், ஸோ நம்ம வந்து எப்போ ஒரு 10-15 வருஷம் கழிச்சு ஏறினாலும், ஸோ அந்த அக்கௌண்ட் போட்டால் அந்த லெவலுக்கு உண்டான ஒரு கேம் வந்து நம்மளோட கேம் வந்து அது உள்ளே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டில் போயிட்டு ரிமூவ் பண்ணாமலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் அன்இன்ஸ்டால் மட்டும் பண்ணி விட்ருவோம். ஸோ அந்த ஆப்போட ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஓனர்ஸ் வந்து கரெக்டாக இருப்பாங்க, சில ஓனர்ஸ் வந்து தப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செக்கிங்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போயே போயிட்டு உங்களோட யூடியூப் சேனல் கூகுள் அக்கௌண்ட் வந்து எந்தெந்த ஆப்பில் கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போயே அப்படி கனெக்டட் ஆகியிருந்தால் தேவை இருக்கிற ஆப் மட்டும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க, தேவையில்லாத ஆப்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃப். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிமெயிலில் எந்த ஒரு ப்ரொமோஷன் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க. ஸோ முறையான ஒரு காண்டாக்ட் வச்சுருந்தா மட்டும் கிளிக் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட ஸ்பான்சர்ஷிப்பை நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையான வழி. ஸோ வீடியோ முடிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன ஒரு டெக். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஒரு லாக்டவுன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற இல்லை, அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட்டோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அப்டேட். அந்த அப்டேட்டோட பேர் ரூம். ஸோ ஐக்கான் வந்து ரூம்னு இருக்கும். ஸோ அது அந்த அப்டேட் வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான ஒரு வழியும் கிடையாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ சேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் மீட்லேயே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கிலே இருக்குது, கூகுள் டியூவில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப்பில் இல்லைல்ல. ஸோ அதனால தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கான்றதை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அவேர்னஸாக இருக்குதா இல்லைன்றதை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க சேனல் வந்து சின்ன சின்ன சேனலாக இருக்கும். ஸோ அந்த சேனல்லையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணது ஒரு அந்த ஒரு நன்றியாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அவேர்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். அதில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம், கூட பெல் பட்டன் வரும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.